நேர்மையாக இருப்பவர்களுக்கு கோபம் அதிகமாக வரும். காரணம், ஏமாற்றங்களை தாங்கும் சக்தி அவர்களுக்கு இருப்பதில்லை. எதுவானாலும் அதனை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவமே அனைத்து பிரச்சனைகளுக்கும் அடிப்படை தீர்வாகும். எனவே சிந்தித்து செயல்படுங்கள். காரிருளை ஒளியானது மறைத்து பிரகாசிப்பது போல உனது எல்லா துன்பங்களும் நிச்சயம் மாறும். நம்பிக்கையுடன் இரு. உன்னிடம் தீவிர நம்பிக்கை இருக்குமானால் நீ மனமுருகி தேடும் பொருள் உனக்கு நிச்சயம் கிடைக்கும். வேதனையை தாங்கும் வல்லமை செயலாற்றும் வல்லமையை விட மிகவும் பெரியது. அன்பின் வல்லமை வெறுப்பின் வல்லமையை விட மிகவும் பெரியது. ஆகாயத்திற்கு சென்றாலும் நடுக்கடலுக்கு சென்றாலும் மலையின் இடுக்கில் மறைந்து கொண்டாலும் எங்கு சென்று ஒளிந்து கொண்டாலும் தீய செயலை செய்தவர் அதன் விளைவுக்கு தப்பவே முடியாது. ஒவ்வொரு மாற்றத்திற்கும் ஒரு காரணம் உண்டு. காரணமின்றி விளைவில்லை. இவை இரண்டும் இணைந்து செல்கின்றன. நிரந்தரமானது என்று எதையும் ஏற்க முடியாது. இரு கைகூப்பி கடவுளை வணங்குவதை விட ஒரு கை நீட்டி உதவி செய். இரு கை உன்னை வணங்கும் கடவுளாக. விமர்சனங்களை காதில் வாங்காதே. அது நல்லவையோ கெட்டவையோ அவை வாழ்வில் நிம்மதியே இல்லாமல் செய்துவிடும். குறை கூறுபவர்கள் கூறிக்கொண்டே இருக்கட்டும். நல்ல எண்ணத்தோடு இரு. அது உன் நடத்தையை பாதுகாக்கும். எதையும் செய்து முடிக்கும் வரை செய்ய முடியாதது போலத்தான் இருக்கும். தீமையும் நன்மையும் பிறர் தருவதில்லை. அதை நீங்களே உருவாக்கிக் கொள்கிறீர்கள். தடைகளை தட்டி கழிப்பதை விட தகர்த்து விடுவதுதான் புத்திசாலித்தனம். எதிலும் நீ நினைப்பதை மட்டுமே செய். அதற்காக நீ நினைப்பது அனைத்தும் சரியாக இருக்கும் என்று மட்டும் எண்ணிவிடாதே. உண்மை என்பது வெளியிலிருக்கும் ஏதோ ஒன்றை கண்டுபிடிப்பது அல்ல, உள்ளுக்குள்ளிருக்கும் ஒன்றை உணர்வது ஆகும். நீ நினைப்பது போல நிச்சயமாக ஒரு நாள் உன் வாழ்க்கை மாறும். கவலையை விடுத்து முன்னேறு. ஏற்படுகின்ற கஷ்டங்கள் உன் வாழ்வை நிச்சயம் வளமாக்கும். அறியாமைக்கு ஆரம்பமில்லை, ஆனால் முடிவுண்டு. விழிப்புணர்வுக்கு ஆரம்பம் உண்டு, முடிவு இல்லை. ஒரு முறை செய்த பாவத்தை மீண்டும் செய்யாத விதத்தில் மனதை நெறிப்படுத்திக் கொள்ளுங்கள். அன்பும் இரக்கமுமே வாழ்க்கையின் முக்கியமான அடிப்படை. எண்ணம், சொல், செயல் மூன்றாலும் நல்லதை மட்டும் தேர்ந்தெடுப்பவனே உயர்ந்த மனிதன். சரியோ தவறோ வாழ்கின்ற ஒரு வாழ்வு, அதை உனக்கு பிடித்தபடி மனசாட்சிப்படி வாழ். தீர்வுகள் சொல்ல இங்கே யாரும் நல்லவரும் இல்லை. தீர்வுகள் கேட்க நீ கெட்டவரும் இல்லை. நன்மை ஏற்பட்டாலும் சரி, கெடுதல் ஏற்பட்டாலும் சரி, உனது செயல்களின் பலன்களை நீ அடைந்தே ஆக வேண்டும். இதற்கு யாரும் விதிவிலக்கு இல்லை. ஒருவரின் செயல் உனக்கு பிடிக்கவில்லை என்றால் அவர்களை பார்த்து கோபப்படுவதை விட அவர்களுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை படிப்படியாக குறைத்து கொள்வதுதான் நல்லது. பொறுமையை விட மேலான தவம் இல்லை. திருப்தியை விட மேலான இன்பம் இல்லை. இரக்கத்தை விட உயர்ந்த அறம் இல்லை. மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஆயுதம் எதுவுமே இல்லை. நீ தனிமையில் இருக்கும்போது உனக்கு என்ன மாதிரி சிந்தனைகள் தோன்றுகிறதோ அதுதான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கும். எதிர்காலத்தில் என்ன நேருமோ என்று கணக்கு பார்த்து கொண்டே இருப்பவனால் எதையும் சாதிக்க முடியாது. முயன்று செயல்களை செய்பவனே வாழ்க்கையில் வெற்றி பெறுவான். அன்பு இருக்கும் இடம் சொர்க்கம்.
அன்பு மறைந்த இடம் நரகம். அன்பு முழுமையான நேர்மையையும் நிறைவையும் ஒருபோதும் எதிர்பார்க்காது. அதன் குறைந்தபட்ச தேவை உண்மையான அன்பு மட்டுமே.